ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா தமிழ் சினிமாவில் ஒரு சில ம நடிகைகளை மட்டும் எப்போவுமே மறக்க முடியாது அவங்க இப்போ உயிரோடு இல்லாமல் இருந்தாலும் கூட துளி கூட அவங்கள மறக்க முடியாது அந்த வரிசையில் இருக்கக்கூடியவங்க தான் நடிகை ஸ்ரீவித்யா எண்பதுகள்லேருந்து தொண்ணூறுகள் வரையுமே ஒரு மிக புகழ்பெற்ற பெற்ற இருந்தாங்க அடுத்து முன்னணி நடிகர்களோட திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் வந்தாங்க ஆனால் கடைசியில் நடிகை ஸ்ரீவித்யா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு மருந்து வாங்கக்கூட காசு இல்லாமல் ரொம்பவே பரிதாபமான நிலைமையில் உயிரிழந்து போனாங்க நடிகை ஸ்ரீவித்யாவுக்கு என்ன தான் நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நடிகை ஸ்ரீவித்யா எண்பதுகள் தொண்ணூறுகளில் ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகை கமலஹாசன் ரஜினிகாந்த்னு சொல்லி பல நடிகர்களுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு வந்தாங்க அதே நடிகர்களுக்கு அடுத்த திரைப்படத்தில் அக்கா கதாபாத்திரத்துலேயோ அம்மா கதாபாத்திரத்துலேயோ நடித்தாங்க இப்படி எந்த கதாபாத்திரம் கிடைச்சாலும் நடிகை ஸ்ரீவித்யா அசத்திடுவாங்க ராஜகிரனுக்கு கூட பாட்டி வேடத்தில் நடிகை ஸ்ரீவித்யா நடிச்சிருந்தாங்க நடிகை ஸ்ரீவித்யா நடிப்பின் மூலமாக பல கோடி ரூபாயை சம்பாதிச்சாங்க நடிகை ஸ்ரீவித்யா நடிச்சிட்டு இருக்கும்போது தான் நடிகர் கமலஹாசனை காதலிக்கிறதா அன்றைய காலகட்டங்களில் பத்திரிகைகளில் பரபரப்பாக எழுதப்பட்டுச்சு நடிகை ஸ்ரீவித்யாவோட காதலை பத்தி கமலஹாசன் கிட்ட கேட்கும்போது திடீர்னு அவங்களோட வயசு கோளாறு அப்படின்னு காதலை முறிச்சிட்டு போயிட்டாரு இது ஸ்ரீவித்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா கமலஹாசன் ஸ்ரீவித்யா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க திடீர்னு கமலஹாசன் ஸ்ரீவித்யாவை கழட்டி விட்டது அவங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது காதல் இருந்த ஸ்ரீவித்யா பெரும் வருத்தத்துல இருந்தாங்க அப்போதான் நடிகை ஸ்ரீவித்யாவுக்கு மலையாள நடிகர் ஒருத்தர் ஆதரவா இருந்தார் அவர் மேலே காதல் ஏற்பட ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ஸ்ரீவித்யா திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இனிமேல் நடிக்க வேண்டாம் கணவன் குழந்தைகள் கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க ஆனா திருமணமானதுக்கு அவங்களோட கணவர் தாமஸ் என்ன பண்ணார்னா இனிமேல் நீ நடிக்க தான் போகணும் நடித்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஸ்ரீவித்யாவை வற்புறுத்திருக்காரு சரி கணவன் ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் கணவன் தாமஸ் தொடர்ந்து ஸ்ரீவித்யாவை நடிக்க சொல்லி டார்சல் பண்ணியிருக்காரு இதனால ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க நடிகை ஸ்ரீவித்யா தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிட்டாங்க அப்போ அந்த ட்ரஸ்ட்டை ஒரு நடிகர் தான் கவனிச்சுட்டு வந்தார் இந்த நிலைமையில் நடிகை ஸ்ரீவித்யா திடீர்னு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்களோட நோயை குணப்படுத்தணும்னா விலை உயர்ந்த மருந்துகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ட்ரஸ்ட்டு கொடுத்த இருந்து வாங்கலாம் அப்படின்னு ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிற அந்த நடிகர்கிட்ட மீண்டும் போய் எனக்கு மருந்து வாங்கணும் பணம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நடிகர் திடீர்னு நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ஸ்ரீவித்யாவை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாராம் என்னோட பணத்தையே எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அந்த நடிகர் கூட பெரிய தகராறும் ஏற்பட்டிருக்கு கடைசியில் நடிகை ஸ்ரீவித்யா யாரையுமே சந்திக்காமல் ஒரு தனி அறையில் அடைஞ்சு கிடந்தாங்க நடிகை ஸ்ரீவித்யாவோட நிலைமை தெரிஞ்சுக்கிட்ட கமலஹாசன் அவர்கள் ஸ்ரீவித் யாவுக்கு உதவி செஞ்சாரு கடைசியில் ஸ்ரீவித்யாவை நேரில் சந்தித்து இரண்டு மணி நேரங்கள் கண்ணீர் விட்டும் பேசியிருக்காரு கடைசியா ஸ்ரீவித்யா பரிதாபமான நிலைமையில உயிரிழந்து போயிட்டாங்க நடிகை ஸ்ரீவித்யா இறக்கும்போது அவங்களோட முடியெல்லாம் கொட்டி போய் பார்க்க தோல் எல்லாம் சுருங்கி போய் விகாரமாக தோற்றம் அளிச்சிருக்காங்க அழகு தேவதையா இருந்த நடிகை ஸ்ரீவித்யாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்னு பல ரசிகர்கள் தங்களோட வருத்தத்தையும் தெரிவிச்சாங்க இவங்களை பத்தின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்